திடீரென வெடித்து சிதறிய வீடு, பெண் ஒருவர் மாயம், பல வீடுகளுக்கு பாதிப்பு. தெற்கு லண்டனில் உள்ள குரோய்டன் பகுதியில் வீட்டுத் தொகுதியில் ஏற்பட்ட தீ மற்றும் வெடிப்பு காரணமாக வீடு ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் பெண் ஒருவர் காணாமல் போயுள்ள நிலையில் 4 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை 7 மணிக்கு பின்னர் குறித்த வீட்டுத் தொகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயை கட்டுப்படுத்துவதற்காக 6 தீயணைப்பு வாகனங்களும் 40 தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டில் காணாமல் போன நபர் இடிந்து விழுந்த வீட்டின் இடிபாடு சிக்கியிருக்கலாம் என எண்ணி போலீசார் தேடி வருகின்றனர். குறித்த வீட்டிற்கு அருகில் வசிக்கும் தம்பதியினர் இணைந்து இடிபாடுகளில் இருந்து 3 சிறுவர்களை மீட்க உதவியதாகவும், ஆனால் ஒரு இளம்பெண் இன்னும் உள்ளே சிக்கியிருப்பதாக அஞ்சுவதாகவும் உதவிய தம்பதியினர் தெரிவித்தனர். எப்படி இருப்பினும் சிறுவர்களின் தாய் இடிபாடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக நம்பப்படுவதாக குறித்த தம்பதி குறிப்பிட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் சிக்கியிருந்த 4 பேர் துணை மருத்துவர்களால் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்களில் 3 பேர் மருத்துவ மணிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தீப்பற்றிய வீட்டில் இருந்தவர்களை காப்பாற்றிய தம்பதி சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளனர். தாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது வெடிகுண்டு ஒன்று வெடித்ததனை போன்ற சத்தம் கேட்டது. ஜன்னலை திறந்து பார்த்தபோது புகை மூட்டமாக காணப்பட்டதுடன் யாரோ சிலர் கூச்சலிடும் சத்தம் கேட்டு வெளியே செல்லும் போது வீடு தங்கள் கண்முன்னே இடிந்து விழுந்ததாக தம்பதியினர் கூறினர். இடிந்து விழுந்த கட்டடத்திற்குள் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் இருந்த நிலையில் அவர்களே கத்தி கூச்சலிட்டமை தெரிய வந்தது. உடனடியாக தாங்கள் அவர்களை காப்பாற்ற நடவடிக்கை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்திய நிலையில் இடிபாடுக்குள் சிக்கியுள்ள பெண்ணை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வெடிப்பு ஒன்றினாலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும், இதனால் அயலவர்களின் பலரின் வீடுகளும் சேதமடைந்துள்ளதுடன் வெடிப்பு ஏற்பட காரணம் என்ன என ஆராயப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர்.